வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபுரம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 15/8/2023. ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ சோபகிருத வருடம், ஆடி மாதம் 30ஆம் தேதி. இன்றைக்கு சதுர்த்தசி, பூச நட்சத்திரம். சேலம் செவ்வாய்ப்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் வசந்த உற்சவம், குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி. இந்திய சுதந்திர தினம், அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மேலோக்கு நாளாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம், காலை 7:45 to 8:45 வரை. செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மாலை 3:00 to 4:30 வரை. இன்றைக்கு சந்திராசிரமம் யாருக்குன்னா மூலம் மற்றும் பூராட நட்சத்திரங்களுக்கு. ராசிபலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும், வரவுகளை கூட்ட பாருங்கள். ஒரு சிலருக்கு அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், வரவேண்டிய பாக்கியில் வசூலாகும், அப்படி ஒரு தகவல்கள் சாத்தியமாகும். குடல் புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளவும், அரசியல் வராமல் பார்த்துக்கொள்ளவும், உரிய மருத்துவரசன் எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம் தேவை. அன்பான ரிஷபம் ராசினியர்களே, ஆதரவு கூடும், பொருள் ஆதாரம் கூடும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் அனுகூலம் கூடும், நட்பு வட்டாரம் விரியும், நட்பு வலை விரியும், அரசியல் கூட்டணிவர்களால் பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது, மறைமை எதிர்ப்புகள் குறைய காத்திருக்கிறது, மறைமை வருமானம் கூட காத்திருக்கிறது. அன்பான மிதுனம் ராசினியர்களே, உங்கள் இரக்கத்தன்மை சிறப்பாக இருக்கும், இரக்கப்படுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். பொருள் ஆதாரம் சிறப்பாக இருக்கும், போக்குவரத்தால் பயன்பட பெறலாம், வாகன சட்டங்களை வைத்திருந்து கொள்ளவும். இரு சக்கர மூன்று சக்கர வாகனங்கள் வாங்குவோர் விற்போர் பழுதுபார்ப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். உயிர்கல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கடகம் ராசினியர்களே, பெருமைகள் பலப்படும், புலப்படும், காரிய வெற்றி கைகூடும், விருந்து விழாக்கணும் சென்று வரலாம், விருதுகள் பல பெறலாம். உங்கள் படைப்புகளுக்கு, கதை கவிதை கட்டு எழுதுவோருக்கு உரிய ஆலோசனைகள் கிடைக்கப்படும், உரிய விருதுகள் கிடைக்கப்படும், பாராட்டுகள் பெறலாம். இப்படி ஒரு தகவல்கள் சாத்தியமாகும். பெண்கள் விடையிலே தக்க சமயத்திலே உதவி எதிர்பார்க்கலாம். அன்பான சிம்மம் ராசினியர்களே, பரிசுகள் பாராட்டுகள் பெறலாம், புகழ் பெறலாம், இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். விருந்து விழாக்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகும், வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்ள நல்லதாகும். வாகன சட்டங்களை வைத்து நடந்து கொள்ளவும். பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சிறக்கமையை காத்திருக்கிறது. மருந்து உற்பத்தி செய்வது விற்பனை செய்வது முன்னேற்றம் காணலாம். இப்படி ஒரு தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான கன்னி ராசினியர்களே, உயர்வுகள் சாத்தியமாகும், புகழ் உச்சிக்கே செல்ல காத்திருக்கிறீர்கள். இயல் இசை நாடகத்துறை ஏற்றம் காணலாம். கலை சொந்தங்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. சின்னத்திரைவனத்தில் கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை தாராளமாக பெறலாம். சமூகத்திலே அந்தஸ்து கூட காத்திருக்கிறது. புதிய பதவிகள் பொறுப்புகள் வர காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். அன்பான துலாம் ராசினியர்களே, ஆர்வம் கூடும், கலை ஆர்வம், தொழிலாளம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. ஏற்றமிருக்கும் சுமார் லாபத்தை கொடுக்கும். நகை அடகுபிடி பொருள் வெளிப்பாடு செல்லப்பட வேண்டும். தங்க வெளிவியார்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். கடசார்ந்த பொருட்கள் லாபம் கூட காத்திருக்கிறது. காய்கறி வியாபாரிகள் விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்கிறது. அன்பான விருச்சிகம் ராசினிகளே, எதிரும் கவனம், எப்பொழுதும் கவனம், பேச்சிலும் செயலும் பெரிதும் நிதானம் தேவை. ஒரு சிலருக்கு தோல் அலர்ஜி அரிப்பு ஏற்படலாம், உரிய மருத்துவரசன் எடுத்துக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். இருந்தாலும் சக மாணவரிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். யாருக்கும் ஜாமியேற்றுக்கொள்ள வேண்டாம், பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். அன்பான தனுசு ராசினியர்களே, அமைதியான சூழ்நிலை ஏற்படும், மன கசப்புகள் மாறும். இப்பொழுதுதான் சில காரியங்களை புரிந்து கொள்வீர்கள். வேகப்பட்ட இதற்கு எடுத்துக்கொண்டிருப்பீர்கள். கோபத்தை மாற்ற பாருங்கள். பேச்சு நிதானம் தேவை. அடுத்தவர் பேச்சை கேட்டு பிறகு பேசுங்கள். உங்கள் மனம் போல போக்கிலே பேச வேண்டாம், செயல்பட வேண்டாம். வரங்கள் வரமாமையை காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான மகரம் ராசினியர்களே, வரவுகள் சாத்தியமாகும், செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வேறு செலவுகளை மாற்ற பாருங்கள். சுபவீரங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் நட்பு வட்டாரம் விரிய காத்திருக்கிறது. அனுகூலம் பெற காத்திருக்கிறீர்கள். அரசு வழியிலே ஆதாயம் பெறலாம். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான கும்பம் ராசினிகளே, மன நிறைவு ஏற்படும், மனோ திடம் கூடும், தைரியம் கூடும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்வீர்கள். முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டீர்கள். வாக்கினால் ஜீவன சிறுவர் முன்னேற்றம் காணலாம். ஒரு சிறு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டியதை வைக்கலாம். விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான மீனம் ராசினிகளே, பொருள் இழப்புகள் வராமல் பார்த்துக்கொள்ளவும், களவு போகாமல் பார்த்துக்கொள்ளவும், திருடு போகாமல் பார்த்துக்கொள்ளவும், விழிப்போடு செயல்பட வேண்டும். அடுத்தவர் பொருளை கவனமாக கையாள வேண்டும். வீண் பழியில் வராமல் பார்த்துக்கொள்ளவும். இல்லை ஒரு தகவல்கள் சாத்தியமாக. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கலை இலக்கியத்துறை புதிய வாய்ப்புகளை பெறலாம். இலைசனத்துறை ஏற்றம் காணலாம். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பானி உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா
பொதுவாக அமாவாசை என்று கோலம் போடக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.